ஆன்லைனில் ஜோதிடம் பார்க்க வெறும் 300 ரூபாய் மட்டுமே. குறைந்த விலை, அப்பாயின்மெண்ட் மூலம் வீட்டிலிருந்தே நீங்கள் பார்க்கலாம். உங்களுடைய பிறந்த தேதி, நேரம், ஊர் மட்டும் வாட்ஸ்அப்பில் சொன்னால் போதும். நாங்களே உங்களுக்கு ஃபோன் செய்து பலன்கள் சொல்லுவோம். உங்களுக்கு ஏதாவது கேள்வி இருந்தாலும் பின்னாடி கேட்கலாம். ஸோ வாட்ஸ்அப் நம்பர் பார்த்தீங்கன்னா 8870101027. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் தமிழர் மோம் சேனல் நண்பர்களே. இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களா, மிக மிக முக்கியமான ஒரு ஆன்மீக பரிகாரத்தை தான் இப்போ நாம் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். அதாவது பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நாளை நாள் வந்து ஜனவரியுடைய 11ஆம் தேதி. அதே போல் தமிழ் மாதம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், சோபக்கிரத ஆண்டு 9வது மாதமான மார்கழி மாதத்துடைய 26ஆம் நாள். அதே போல் நாளை நாள் கிழமை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், வியாழக்கிழமை. ஸோ நாளை நாள் வரக்கூடிய இந்த வியாழக்கிழமை வந்து ரொம்பவே சக்தி வாய்ந்த ஒரு வியாழக்கிழமை என்று சொல்லலாம். அப்படி என்ன சக்தி வாய்ந்த நாள்னு கேட்குறீங்களா? வரக்கூடிய இந்த வியாழக்கிழமை மார்கழி மாதத்தில் வரக்கூடிய அமாவாசை தேதிங்க. அதோடு நாளை நாள் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஹனுமன் ஜெயந்தி வருது. ஸோ நாளை நாள் ரொம்பவே முக்கியமான நாளாக இதனால் கருதப்படுது. இந்த மார்கழி மாத அமாவாசையில் இரவு செய்ய வேண்டிய ஒரு பரிகாரத்தை பற்றி தான் நாம் பார்க்க போகிறோம். மார்கழி அமாவாசை அன்று இரவு இதை மட்டும் தவறாமல் செய்யுங்க, கண்டிப்பாக நீங்களும் கோடீஸ்வரர் ஆகலா என்று குறிப்பிடப்படுது. அமாவாசைனாவே நிறைய பேர் திதி தர்ப்பணம் முன்னோர் வழிபாடு அந்த மாதிரி தான் இருப்போம். ஆனால் அதெல்லாம் தவிர்த்து இந்த மாதிரியான சில பரிகாரங்கள் செய்கிறதுக்கும் அமாவாசை உகந்த நாளாக கருதப்படுது. அதனால் என்ன பண்ணும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் தெரிஞ்சு அதை பண்ணி இதை நீங்கள் பயனடைஞ்சுக்குங்க உங்கள் வாழ்க்கையில். அனைத்து ஆன்மீக நெஞ்சங்களுக்கும் இனிய வணக்கங்களை ஃபஸ்ட்டு தெரிவிச்சுக்கிறேன். பொதுவாக மாதங்களில் தெய்வ வழிபாட்டிற்கு மிக சிறந்த மாதம் என்றால் அது இந்த மார்கழி மாதத்தை தான் சொல்லப்படுது. இப்படி மிக சிறப்பு வாய்ந்த இந்த மார்கழி மாத அமாவாசையான நாளை நாள் இரவு வீட்டில் இந்த ஒரு பரிகாரத்தை மட்டும் செய்தாலே போதும், உங்களுக்கு இருக்கக்கூடிய கடன் சுமை குறைந்து பணவரவு அதிகமாக உண்டாகும். அப்படி என்ன பரிகாரம், அதனை எவ்வாறு செய்வது என்பதை பற்றியெல்லாம் தான் இந்த வீடியோவில் இப்போ விரிவாக வந்து பார்க்க போகிறோம். ஸோ பணவரவு அதிகரிக்கிறதுக்கு உண்டான பரிகாரம் தான் இந்த பரிகாரம். அதனால் கண்டிப்பாக இந்த பரிகாரத்தை வந்து ஒவ்வொருவருமே செய்திடுங்க. உங்கள் வீட்டில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், பணப்பிரச்சனை மற்றும் கடன் சுமை அதிகரித்து உங்களை பாடாய்படுத்திட்டுருக்கோம். அந்த மாதிரி பிரச்சனைகளை குறைக்க என்ன செய்வது என்பது பற்றி நிறைய பேர் தெரியாமல் குழம்பிகிட்ருப்போம். பொதுவாக மார்கழி மாதம் மிகவும் சிறப்பு வாய்ந்த மாதமாக கருதப்படுது. இதனை குறிக்கக்கூடிய வகையில் கிருஷ்ணர் பகவான் மாதங்களில் நான் மார்கழி என்று பகவத்கீதையிலேயே கூறியிருக்கிறாரு. இப்படி பல சிறப்புகளை கொண்டிருக்கக்கூடிய மார்கழி மாதம் முழுவதுமே அதிகாலையில் வரக்கூடிய பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்து பூஜை செய்வது மிகவும் சிறப்பு வாய்ந்த பலன்களை அளிக்கும் என்று சொல்லப்படுது. அதுலேயும் குறிப்பாக மார்கழி மாதத்தில் வரக்கூடிய அமாவாசையான நாளை நாள் இரவு 8:30 மணியிலிருந்து 9 மணிக்குள் ஒரு மஞ்சள் துணியில் ஒரு கைப்பிடி அளவு உப்பு, ஒரு துண்டு விரலை மஞ்சள் மற்றும் 1 ரூபாய் நாணயம் ஆகியவற்றை வைத்து நன்கு முடிச்சு போட்டுக்கொள்ளணும். ஸோ நன்கு முடிச்சு போட்டுக்கொண்டதை இதை வந்து பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்கள் வீட்டு பூஜறையில் வைத்துடணும். உங்கள் வீட்டு பூஜறையில் வைத்ததுக்கு பின்னாடி விளக்கேற்றி மனதார உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய லக்ஷ்மி தேவியை நினைத்து நீங்கள் வேண்டிக் கொள்ளணும். ஸோ என்னன்னு வேணும்னா, அடுத்த வருடத்துக்குள் உங்கள் வீட்டில் உள்ள பண கஷ்டங்கள் மற்றும் கடன் சுமைகள் அனைத்தும் நீங்கள் விட வேண்டும் என்று அந்த மகாலட்சுமி தாயார்கிட்ட இந்த இதை வைத்து பிரார்த்தனை செய்து கொள்ளணும். இந்த பரிகாரத்தை நாளைய மார்கழி அமாவாசை என்று செய்து பாருங்கள். உங்கள் வீட்டில் உள்ள அனைத்து பண கஷ்டங்கள் மற்றும் கடன் சுமைகள் நீங்குவதை நீங்களே காணலாம். அப்படி முடிச்சு போட்ட வைத்ததை நீங்கள் இந்த வருடம் இப்போ நாளை நாள் வைத்துட்டிங்கன்னா, திரும்ப அடுத்த வருடம் வரக்கூடிய மார்கழி அமாவாசை வரைக்கும் அது அப்படியே இருக்கணும். இந்த மாதிரி இருக்கும்போது தான் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு இந்த மாதிரியான நல்ல விஷயம் நடக்க ஆரம்பிக்கும். இந்த முடிச்சு போட்டு வேண்டிக் கொள்ளும் போது தான் அது உங்களுக்கு கோடீஸ்வரர் யோகத்தை கொடுக்கும். நிறைய பேர் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், கோடீஸ்வரர் ஆகணும் அப்படின்ட்டு அயராத பாடுபட்டுட்டே இருப்போம். ஆனால் பாடுபட்டுவதற்கேற்ப நமக்கு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நம்மளை தேடி எதுவுமே வந்து வர்றதில்லை. அதுதான் உண்மை. இப்படி பணம் நம்மளுக்கு வந்து சேர்வதற்கு இது மாதிரி ஒரு பாசிட்டிவான ஒரு விஷயம் செய்யும்போது அது உங்களுக்கு நிறைய பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் நடக்க ஆரம்பிக்கும். அந்த நடக்கும் அப்படிங்கிற நம்பிக்கை இருக்கிறவங்க இதை மார்கழியுடைய அமாவாசையில் இரவு நான் சொன்ன டைமில் செய்து பாருங்கள். அதே போல் அமாவாசை அப்படிங்கிறது முன்னோர் வழிபாடு மட்டும் கிடையாது, இந்த மாதிரி பரிகாரங்கள் செய்கிறதுக்கும் ரொம்ப உகந்த நாளாக குறிப்பிடப்படுது. நம்மள நிறைய பேருக்கு இது தெரியாமல் இருக்கிறதுனால தான் இந்த மாதிரியான நாளை விட்டுடுறோம். இந்த மாதிரியான நாளில் பிரபஞ்சத்தில் அதிகமான சக்திகள் இருக்கும். அமாவாசை அன்னைக்கு நிலவு தெரியாமல் இருள் இருந்தாலும் இருளில் இருக்கக்கூடிய அந்த இருளுடைய பாசிட்டிவே இவ்வளோ ஒரு பலனை வந்து கொடுக்கும். அதனால் அமாவாசையை மிஸ் பண்ணிடாதீங்க. அதே போல் அமாவாசை அன்னைக்கு இதை செய்கிறதுனால முன்னோர் வழிபாடு செய்யக்கூடாது அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. அமாவாசை அன்னைக்கு முன்னோர் வழிபாடும் கட்டாயம் நாம் செய்யணும். அமாவாசை அன்னைக்கு முன்னோர் வழிபாடு செய்யாமல் இருந்தால் அது மிக 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 பாவத்தை ஏற்படுத்தும். அதனால் அமாவாசை அன்னைக்கு காலையில் முன்னோர் மதியம் வழிபாடெல்லாம் செய்துட்டு அதுக்கப்புறம் ஈவினிங்காக இந்த பரிகாரம் வந்து செய்துடுங்க.
அதுக்கப்புறமா இந்த அமாவாசையில் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், பணம் சேருவதற்கு நாம் ஒரு சில பரிகாரங்கள் வந்து இருக்குது. அந்த பணம் உங்களை தேடி வருவதற்கு இந்த அமாவாசை என்று இந்த மாதிரியான ஒரு பரிகாரங்களும் செய்து பாருங்கள். ஒன்று அது செய்யுங்க, இல்லைனா இதை செய்யுங்க. இந்த ஒரு பொருளை வைத்து தேவையான பணத்தை கேட்டால் கூட உங்களுக்கு இந்த பிரபஞ்சத்துல இருந்து பணம் கிடைக்கும் என்று சொல்லப்படுது. அப்படி என்ன கேட்கணும் அப்படிங்கிறதையும் தெளிவாக நோட் பண்ணிக்கோங்க. நாளைய அமாவாசை நாள், அதுவும் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் வியாழக்கிழமை வருது. அதனால் இந்த பரிகாரத்தை செய்கிறது ரொம்ப சிறப்பானது. நாளை நாள் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் அதிகாலை 4 மணியிலிருந்து 5:45 இந்த பரிகாரத்தை செய்து முடித்து விடுங்க. காலையில் எழுந்த உடனே இந்த பரிகாரம் செய்கிற மாதிரி இருக்குது. கண்டிப்பாக இந்த பரிகாரம் செய்துட்டு அதுக்கப்புறம் முன்னோர்களுக்கு கொடுக்க வேண்டிய திதி தர்ப்பணம் கொடுத்தீங்கன்னா கரெக்டாக இருக்கும். காலையில் எழுந்து ஃபஸ்ட்டு வேலையாக பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் சுத்தபத்தமாக முதல்ல கொளுத்தி விடுங்க. இந்த பரிகாரத்தை இப்போ நான் சொல்கிறதை யார் வேணாலும் செய்யலாம், இவங்க தான் செய்யணும் அவங்க தான் செய்யணும் அப்படிங்கிறது கணக்கு கிடையாது. யார் வேணாலும் பரிகாரத்தை செய்யலாம். யார் செய்கிறதா இருந்தாலும் அவங்களுக்கு நல்ல பலன் வந்து கிடைக்கும். அதனால் யார் வேணாலும் இந்த பரிகாரத்தை செய்து கொள்ளுங்க. இந்த பரிகாரத்தை பர்டிகுலராக செய்கிறதுக்கு டைம் வந்து காலையில் 4:00 to 5:45. சுத்தபத்தமாக கொளுத்து முடித்து விட்டு உங்கள் பூஜறையில் ஒரு தீபத்தை வந்து மெயின் தீபத்தை வந்து ஏற்றி வைத்து விடுங்க. இந்த பரிகாரத்துக்கு நமக்கு கட்டாயமாக ஒரு துளசி இலை, 1 ரூபாய் நாணயம், 3 ஏலக்காய் வந்து தேவை. அதனால் இந்த 3 பொருட்களையுமே நீங்கள் முந்தைய நாளே இப்போ நீங்கள் தயாராக எடுத்து வைத்து கொள்ளுங்கள். வீடியோ பார்த்ததுக்கு பின்னாடி பூஜாரையில் சுவாமியை பார்த்தவாறு நீங்கள் அமர்ந்து கொள்ளுங்க, இல்லை நின்று கொள்ளுங்க. உங்களுடைய கையில் துளசி இலையும் 1 ரூபாய் நாணயமும் ஏலக்காயும் வைத்து கொள்ளுங்க. உங்களுடைய வலது உள்ளங்கையில் வைத்து கொள்ளுங்க. பின்பு உங்கள் கண்களை வந்து மூடி அமைதியாக இருக்கக்கூடிய அந்த காலை பொழுதில் இந்த பிரபஞ்சத்திடம் உங்களுடைய தேவைகள் என்னவோ அந்த தேவைகளை சொல்லுங்கள். நிறைய பேருக்கு கடன் பிரச்சனை இருக்கும், நிறைய பேருக்கு பண சம்மந்தப்பட்ட பிரச்சனை இருக்கும், சில பேருக்கு மனசு சம்மந்தப்பட்ட பிரச்சனை இருக்கும். உங்களுக்கு என்ன பிரச்சனையோ அந்த பிரச்சனையை வந்து இந்த பிரபஞ்சத்திடம் வந்து கேளுங்க. ஆனால் என்ன பிரச்சனையாக இருந்தாலும் அது ஒரு பிரச்சனை மட்டும்தான் கேட்கணும். எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி, அந்த பிரச்சனை சரியாக வேண்டும் என்று பிரபஞ்சத்திடம் உங்கள் குலதெய்வத்திடம் மனதார இந்த மாதிரி கையில் வைத்து ஒருநிலைப்படுத்தி இந்த நேரத்தில் எந்த வரத்தை கேட்டாலும் அது உடனே பெற்றுவிடக்கூடிய டைமில் வந்து இந்த வரத்தை கேளுங்க. காலையில் 4:00 to 5:45 இருக்கக்கூடிய இடைப்பட்ட காலத்தில் 15-20 நிமிடங்கள் இந்த தியானத்தை நீங்கள் மேற்கொண்டாலே போதும். ஆனால் 6 மணிக்கு முன்பு உங்களுடைய வேண்டுதலை இந்த பிரபஞ்சத்திடம் சொல்லி இந்த பரிகாரத்தை நிறைவு செய்து கொள்ளுங்க. அதுக்கு மேலே நீங்கள் கேட்டிங்கனாலும் பலன் கிடைக்காது. அதனால் அந்த டைம்குள்ளே இப்போ நான் சொன்னது போல் அந்த பரிகாரத்தை வந்து செய்து கொள்ளுங்க. ஸோ இந்த மாதிரி 20 நிமிடம் கேட்டதுக்கு பின்னாடி அடுத்ததாக என்ன பண்ணும் அப்படிங்கிறத ஷேர் பண்ணுறேன், அதையும் நோட் பண்ணிக்கோங்க. கையில் இருக்கக்கூடிய துளசி இலையை பூஜறையில் நீங்கள் கேட்டதுக்கு பின்னாடி வைத்து விடுங்க. வாடிய பின்பு கால்படாத இடத்துல போட்டு விடுங்க. இந்த 1 ரூபாய் நாணயத்தையும் ஏலக்காவையும் பணம் வைக்கக்கூடிய பெட்டியில் வைத்துடுங்க. நேர்மறை ஆற்றல் அந்த இடத்துல நிறைந்து இருக்கும். இந்த நாணயத்தை எந்த இடத்தில் வைத்தாலும் அந்த இடத்துல நிச்சயமாக நல்லது நடக்கும். இதை மட்டும் செய்துவிட்டால் நல்லது நடந்து விடுமா, பணம் வந்து விடுமா என்று கேட்டால் நிச்சயம் அப்படி கிடையாது. உங்களுடைய அயராத உழைப்பிற்கு தகுந்த பலன் கொடுக்க இந்த பரிகார துணை நிற்கும். அதனால் பரிகாரத்தை செய்தவர்கள் சும்மா இருக்கும்போது எதுவுமே நடக்காது என்ற இந்த ஒரு இதையும் நினைவில் வைத்து கொள்ளுங்க. இந்த பரிகாரம் செய்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் தொடர்ந்து உங்களோட உழைப்பை வந்து கொடுத்துட்டே இருங்க. உங்கள் உழைப்புக்கு உண்டான உயர்வு பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் கூடிய விரைவிலே வந்து கிடைக்கும். இந்த மார்கழி அமாவாசை ரொம்ப ஸ்பெஷல் அமாவாசை. இந்த அமாவாசையை மிஸ் பண்ணிடக்கூடாது அப்படிங்கிறதுனால தான் இந்த பரிகாரங்களை ஷேர் பண்ணேன். 2 மெயினான பரிகாரங்களை ஷேர் பண்ணியிருக்கேன். இந்த 2ல எது வேணாலும் நீங்கள் பண்ணலாம், 2மே பண்ணலாம், இல்லை 2ல ஒன்று கூட பண்ணலாம், உங்களோட விருப்பம். உங்களோட சக்திக்கேற்ப இந்த பரிகாரம் செய்யும்போது இந்த பரிகாரத்தின் மூலிமா உங்களுக்கு கூடிய விரைவில் நல்லது நடக்க ஆரம்பிக்கும். அந்த நம்பிக்கையை மட்டும் இழந்துடாதீங்க. இந்த மார்கழி அமாவாசையில் என்ன பரிகாரம் செய்யணும், அதை எப்படி செய்யணும் அப்படிங்கிறத எல்லாம் டீட்டெயிலாக ஷேர் பண்ணியிருக்கேன். ஷேர் பண்ணதை ஒவ்வொருவரும் தெரிஞ்சிருப்பீங்க. தெரிஞ்சுக்கிறதுக்கு ஏற்ப இனி வரக்கூடிய நாட்கள் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் சாரி இனி வரக்கூடிய நாளை நாள் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் இதை பண்ணுவீங்க நான் நம்புகிறேன். ஸோ இதை நீங்கள் பண்ணுறது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி இருக்கவங்க பண்ணும், அவங்களும் பயனடையணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் நாளை அமாவாசையுடைய சிறப்புகளையும் நாளை அமாவாசையில் என்ன பண்ணும் அப்படிங்கிறதையும் இந்த வீடியோ மூலமா தெரிஞ்சு
அவங்களும் இதை பண்ணி பயனடையட்டும். மேலும் இதே போல் புதிய அப்படியான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும், அதை எல்லாத்தையுமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணிட்டிங்கன்னா நான் போகிற மற்ற அப்டேட் எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். சுவாரஸ்யமாக இதே போல் வேறொரு புதிய அப்டேட்டான தொல்களோடு மீண்டும் இன்னொரு புதிய வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன். நன்றி.